அண்மை செய்தி. குண்டல புலியூரில் இயங்கி வந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 20 பேர் மாயமாகி உள்ள நிலையில் ஆசிரமத்தில் மகளிர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பரணிராஜ் சொல்லுங்க, அன்பு ஜோதி ஆசிரமத்தில் தற்போது மகளிர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அன்பு ஜோதி ஆசிரம விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் கெடார் அருகே உள்ள குண்டலப்புலியூரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஜாபருல்லா என்பவர் காணாமல் போனதாக எழுந்த புகாரின் பேரில் கடந்த 10ஆம் தேதி போலீசாரும் அரசு அதிகாரிகளும் அதிரடி சோதனை நடத்தினர். இச்சோதனையின் போது உரிய அனுமதியின்றி ஆசிரமம் நடைபெற்று வருவதும் ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடித்து துன்புறுத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட அடுக்கடுக்கான பல திருக்குறள் தகவல்கள் அம்பலமானது. இதனை அடுத்து ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபி பேபின் அவரது மனைவி உள்ளிட்ட 8 பேர் கெடார் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு மனநலம் குன்றிய ஆதரவற்ற பெண்கள் பலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் நேற்று தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் விசாரணை நடத்திவிட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அன்பு ஜோதி ஆசிரமத்திலிருந்து தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்களை தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி தலைமையிலான குழுவினர் தற்போது நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவருடன் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் உடனிருந்து வருகின்றனர். குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பரணிராஜ்.